வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று வாழ்க்கை பற்றி சிந்தித்துக் கொண்டே வரக்கூடிய வேதாத்திரியம் என்ற தொகுப்பில் சிந்தனையோர் வழி வாழும், இது எவ்வளவு அவசியம் என்றதை இப்பொழுது விளக்குறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ அறிஞர்கள் இதுவரையில் வந்தார்கள், எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்காங்க, எல்லா உண்மைகளையும். ஆனால் அது இன்னும் மலர்ந்து செயலில் வரல. அதனால தான் உலக சமாதானமோ மனித குலத்தில் அமைதியோ இன்னும் சரியாக வரல. அப்படி சொன்னாங்கள் இல்லையா, என்ன காரணம்னா அவர்களெல்லாம் சிந்தனையில் உயர்ந்தவர்கள் சொன்னார்கள், அதை வாங்கி கொண்டவர்கள் அந்த அளவுக்கு சிந்தனையிலே உயரவில்லை, அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியல, எடுத்து புரிந்து கொண்டு பின்பற்றவும் முடியல. இது ஜீரணிக்க முடியாத பொருளை சாப்பிட்டுட்டு அது உடலை விட்டு கழிஞ்சு போகிற மாதிரி, அந்த மாதிரித்தான் காலம் போச்சு. அந்த உண்மையை உணர்ந்த நான் இப்போ மக்களெல்லாம் சிந்தனையிலே உயர வேண்டும், சிந்தனையாளர்கள் சொற்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்பம் உலகிலே பண்பாட்டில் வரணும். இந்த கருத்தோடு தான் சிந்தனையாளர் வழிவாழ்வு என்றதை பொருளாக வச்சிருக்கோம். சிந்தனை என்ன, யார் சிந்திக்கிறது, மனிதன். சிந்தனையும் மனத்தில் இருந்து தான் உண்டாகுது. அப்போ மனதை பற்றியும் மனிதனை பற்றியும் சிந்தனை உண்டாகக்கூடிய ஒரு தோற்றுவாய் பற்றியும் ஓரளவில் எல்லாரும் உணர வேண்டியதாக இருக்கிற அறிவில் இரண்டு தளம். ஒன்று மெய்ப்பொருள், இன்னொன்று அலை. மெய்ப்பொருளாக இருக்கிறது இறைநிலை, அலையாக இருக்கிறது தான் மனம். மனித நடத்தில அந்த உண்மை என்ற அறிவானது இறைநிலையே தவிர வேறொன்னும் இல்லை. அதை உணர்ந்து கொண்டாதான் நாம் வந்து மனிதன் என்ற பெருமையோடு வாழ முடியும். தெய்வம் என்றது இதுவரைக்கும் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மதங்கள், மதவாதிகள் எல்லாம் கூட தெய்வத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுவரையில் நாம் சரியாக உணர்ந்தோமா? இல்லை. காரணம் என்ன? மற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த நாலு வளங்களும் உடைய பெருவழியே தெய்வமாம். ஆனால் அந்த தெய்வம் என்ன, சும்மா நான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாது தெரியுத? அப்படி அல்ல. பேராற்றல், வற்றாயிருப்பு, எப்பொழுதும் அதுலேருந்து எவ்வளவோ தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, அப்போ கூட அது குறையறதில்லை. பேராற்றல், அதிலிருந்து தோன்றிய விண்முதல் அண்ட கோடிகளெல்லாம் அதிலேயே மிதந்து உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியனும் பூமியும் கூட பார்த்துங்க, எவ்வளவு பளு இருக்குது, லேசா அந்த சுத்த வெளியில மிதந்து உருண்டு கொண்டிருக்கின்றன என்று சொன்னா எவ்வளவு ஆற்றல் உடையதாக இருக்கிறது. ஒரு பொருளை இன்னொரு பொருள் தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னா தாங்கும் பொருள் அதிகமா, அதாவது தாங்கும் பொருள் அதிகமான பலமுடையதா, தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பொருள் அதிக பலமா, எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்ணுக்கு அதுல ஒண்ணுமே தெரியாததுனால
அதை வந்து வெறும் சுத்த வழின்னு சொல்றோம். அதில் இருந்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கு ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்றாலும், இந்த வற்றாயிருப்பு, இந்த முதல் நாலு வளங்களும் அதிலிருந்து வந்ததுதான் விண் முதல் ஐம்பூதங்கள். விண் என்றால் நுண்ணிய அணு, எனர்ஜி பார்ட்டிகள்னு விஞ்ஞானத்தில் சொல்றாங்களே, நுண்ணிய அணு. அந்த அந்த விண் தோன்றி அந்த விண்களுடைய கூட்டுதால பல தோற்றங்கள் உண்டாயிற்று. விண் முதல் ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள், விண் முதல் ஐம்பூதங்கள், வான்கோள்கள், வானத்தில் பார்க்கக்கூடிய கோள்களெல்லாம் என்ன, அணுக்களுடைய கூட்டு. வான்கோள்கள், வான்கோள்கள், உலகம், உலகமும் அப்படித்தான். அதில் தோன்றிய உயிரினங்களில் ஓரறிவு உள்ள தாவரம் முதற்கொண்டு ஆறறிவு உள்ள மனிதன் வரையில் உயிரினங்களுடைய வளர்ச்சி, இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது, அதே இறையாற்றலில் தான் வந்திருக்கிறது. ஒரு கை தண்ணி எடுத்து கடலில் போய் ஒரு கை தண்ணி எடுத்துக்கிறீங்க, கடலில் என்னென்ன ரசாயனங்கள் உண்டோ அவ்வளவு இந்த கையில் உள்ள தண்ணியிலேயே இருக்கும். ஏன்னா அந்த கடலிலே ஒரு பகுதி தான். அதே போல நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் இறை நிலையின் பகுதி தானே தவிர தனியாக ஒன்றும் இல்லை. அப்போது அங்கிருந்து விண்முதலாக பஞ்சபூதங்களாகி ஓரறிவுள்ள உயிராகி ஆறறிவுள்ள மனிதனாக வந்திருக்கிறான்னு சொன்னால், அங்க இருக்கக்கூடிய அந்த நால் வகையான பெருமையும், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற நான்கும் தொடர்ந்துதானே வந்து கொண்டிருக்கிறது. அதுல பேரறிவு என்பது தொடர்ந்து வந்தாரு, அது விட்டுட்டு வரல இதை எதுவுமே. ஆகையினால அது மனிதன் வரையில வந்தபோது சாதாரண அறிவாக இருக்கு. அந்த அறிவு தான் கடல் அலையில் உட்பொருளாக இருக்கக்கூடிய நீரை போல, இது மனம் என்ற அலை நிலைக்கு உட்பொருளாக உள்ள இறைநிலையாக இருக்கிறது. அந்த இறைநிலையில் இல்லாத பொருள் இல்லை, இல்லாத ரகசியங்கள் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் சாதாரணமாக பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம், அப்பொழுதெல்லாம் மன அலை தான் வேலை செய்யும். மனம் என்று சொன்னால் இறைநிலையும் அதில் தோன்றிய அணுக்களின் கூட்டில் ஏற்பட்ட அலையும் சேர்ந்தது தான் காந்தம். அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றங்கள் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் ஆக ஆறு வகையாக மலர்ந்தது. ஆகையினால நம் மனம் என்ற ஒன்று எடுத்துக்கொண்டேன்னா அதுக்கு உட்பொருளாக இருக்கிறது இறைநிலை தான். நம் மனதை கொண்டு பல காரியங்களை என்றா செய்கிறோன்னு சொன்னால் அது அலைநிலை, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மனத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மெய்ப்புள் இறைநிலை, அங்கே தான் உண்மை விளக்கம் உண்டாகும். அது வரையில் நாம் போகிறதுக்கு பழகணும். அதை மெடிடேஷன் இல்லாத பழக முடியாது. மெடிடேஷனில் என்ன செய்கிறோம், சாதாரணமாக நம்முடைய மன அலை 14 to 40 cycles per second, 14 to 40 cycles ஒரு செகண்டுக்கு வர்றதாக விஞ்ஞானிகள் கணித்திருக்காங்க. அதில் தான் நாம் எல்லா காரியங்களும் செய்கிறோம். புலன்கள் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த பேட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 14 to 42 தான் செய்கிறோம். எந்த அலைநீளத்தில், எந்த அலை விரைவில் என்ன காரியத்தை செய்தோமோ அதை அப்படியே சுருங்கி கருமையத்தில் இருப்பாய்விட்டது. மீண்டும் அதே அலைநீளத்தில் நாம் சிந்திக்கிற போது அதே பொருள் எடுத்து காட்டுகிறது, அதே காட்சி, அதே இயக்கம், அதுவே பலன்.
இதுதான் அறிவாகவும் மனமாகவும் விளங்குகிறது. இதில் நான் இதுவரையில் மனத்தை வைத்து கொண்டே சிந்திக்கிறோம், அது அலையுது. ரங்கரட்னத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆள் நின்றுந்தாலும் யாருன்னு தெரியாது. அதுபோல் நமக்கு உண்மை விளங்குவதில்லை. நிற்கும் நின்று பார்த்தா அப்போ தெரியுது. அதே போல் நம்ம மனதை நிலைநிறுத்தி அந்த பழக்கத்தில் இருந்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்து சிந்திக்கணும். அந்த நிலையில் தான் சிந்தனை வருமே தவிர, மன அலை மூலமாக நாம் பார்க்கிறதெல்லாம் புலன் காட்சிகள். ஆனால் உண்மை நிலையை உணரணும்னு சொன்னால் அந்த இறை நிலைக்கு போகணும். அதுக்கு இந்த 14 to 40 வரைக்கும் போதே, அதை தாண்டி உள்ள வரணும், மெதுவாக வரணும். இப்போ இங்கெல்லாம் தவத்தில் முதல் நாள் வந்த உடனே உங்களுடைய குண்டலி சக்தி என்ற மூலாதார கருமையத்தை மேலே எழுப்பி அதை உணர்த்திடுறாங்க. இப்போ என்ன செய்கிறோம், அலைய நிலையில் நிலைக்கிறோம். அப்படி நிலைக்க 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 அலை நிலையானால் அமைதி நிலை உண்டாகும். அப்போதான் ரங்கராட்டினத்தில் இருந்தாலும் அது நின்ற பிறகு ஜனங்களை பார்த்தா எப்படி தெரியுதோ அதே போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் உண்மையை உணரக்கூடிய அளவுக்கு மனதுக்கு அமைதி உண்டாகும். அந்த நிலையில் விஷயத்தை சேகரிக்கிறது, தெரிந்து கொள்வது, அதன்படி நடக்கிறது, இதுதான் சிந்தனை. ஆகையினால இப்போ எல்லாரும் பெரும்பாலும் இங்கே உள்ளவர்களெல்லாம் அந்த பயிற்சியில் ஈடுபட்டவர்கள். அதனால் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு முடியும். அந்த சிந்தனையில் நீங்கள் படைக்க கொண்டீங்கன்னா என்ன, 1 to 3 வரையில் டெல்டா வேவ்னு சொல்லுவாங்க, 4 to 7 தீட்டான்னு சொல்லுவாங்க, 7 to 13 வரையில் ஆல்பா வேவ். அதனால் அந்த மாதிரியான அலை நீளத்தில் நாம் வேலை செய்திருக்கிறோம். மனதை ஒடுக்கி அலையின் சுழல் விரைவை குறைச்சி நாம் சிந்திக்கிற போது தான் அதுக்கு பேர் சிந்தனை. அப்படி இல்லைன்னா புலனுணர்வு. இன்னைக்கு ஆதிகால மனிதன் வாழ்க்கை தொட்டு இன்றைய வரைக்கும் பார்த்தோமானா எவ்வளோ அற்புதமான புதுமைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ பொருட்கள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகும். எவ்வளோ இருந்தோம், ஏழ்மையோ அறியாமையோ அல்லது பகைமையோ துன்பங்களோ அதிகம்தான் இருக்குது. இது ஏன் என்று சொன்னால், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய அளவுக்கு இயற்கை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இயற்கை என்பது இறைநிலை. இறைநிலையை உணர்ந்து அதனுடைய செயல்களுடைய தன்மையும் உணர்ந்து கொண்டால் அது வழியே நாம் வாழறதுக்கு எல்லாராலையும் இயல்பாக முடியும். எந்த செயல் செய்தால் என்ன விளைவு உண்டாகும் என்று தெரிந்து கொண்டால் செயலெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படி பார்க்குற போது இதுவரையில் இது தெரியாததுனால எவ்வளவோ அவசியமற்ற செயல்களையும் எண்ணங்களையும் கருத்துகளையும் சேர்த்து கொண்டோம். இப்போ சிந்தனையின் மூலமாக எது எது தேவையில்லை, எது எது துன்பம் இருக்கிறது, அதாவது கஷ்டங்களும் நஷ்டமும் தருவது ஒதுக்கணும். இவைகளை போக்கி நாம் அதை ஆக்கத்துறையில் செயல்படுத்தணும்னு வச்சுக்கிட்டோம். அப்போதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பூரணத்துவம் முழுமை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய முழுமையெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மனிதனுக்கு செயல்லையோ வாழ்க்கையிலையோ வந்து சேரலை. எப்படி சேரப்போகுது? எல்லாம் ஓட்டை குடத்தில் ஊற்றின தண்ணி மாதிரி, ஒத்தல் உள்ள பாத்திரத்தில் ஊற்றின தண்ணி மாதிரி போயிட்டே இருக்குது.
இப்ப சிந்தனையின் மூலமாக அந்த பொத்தல்களை அடைக்கணும். அந்த பொத்தல்கள் தான் இன்னைக்கு கஷ்டமோ நஷ்டமோ தருவது. முதல்ல என்ன வேணும்? இறைநிலையில் உணர்ந்து அவ்வழியே வாழ்வது இறை வழிபாடு. அது முடியாதவர்கள் இறைவனே தெரிஞ்சு கொள்ளலன்னு வச்சுங்க, அப்போ என்ன செய்யணும்? அதை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சிந்திக்க தெரிந்து அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளையெல்லாம் நாமும் பெற்று வாழலாம். இது சிந்தனையோர் வழிபாடு. இறைநிலை உணர்ந்த வாழ்வு இறை வழிபாடு, இது சிந்தனையார் வழிபாடு. ஆகவே அந்த முறையில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன உணர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க நண்பர்களே. இப்போ வள்ளுவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல சிந்தனையாளர் அவர். எவ்வளோ கருத்து ஆழமான, உலகுக்கு என்ன என்ன மனிதனுக்கு தேவை அவ்வளவு சொல்லிட்டார். நாம் எத்தனை பேர் அந்த கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம். அதே போல வழி வழியாக வளர்ந்த பெரியார்கள் எல்லாம் சிந்தித்தவர்கள், சிந்தனையில அதனுடைய உயரில் உண்மையை கண்டவர்கள். அவர்களெல்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. இதில் மனிதனுக்கு என்னன்னா உடனே ஒரு லாபம் வரணும், ஒரு அற்புதமான மாற்றம் வரணும், அப்போதான் அதை நம்புவான், உடனே அதை செய்வான். இந்த பலகீனத்தை தெரிந்து கொண்ட சிலர் கடவுள் பேரால கடவுளுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குது, நீ என்ன நினைச்சிய கேட்டாலும் அப்படியே எடுத்து கொடுப்பான். அப்பா நாம ஒன்றும் உழைக்க வேண்டியதில்லை, வாங்கிடலாம் நினைக்கிறோம். அங்க போய் கோயிலில் நின்றுட்டு அப்பா எனக்கு அதை கொடு இதை கொடுன்றோம். அதுக்கு இடையில ஒருத்தன் வர்றான், அவர் சும்மா கேட்டால் கொடுக்க மாட்டார்ப்பா, நீ எதாயிலும் கொடுக்கணும், தேங்காய் பழம் அது இது எதாயிலும் கொஞ்சம் கொடு, தட்சிணை எல்லாம் கொடு. அந்த அந்த மாதிரி வழியில் இது எங்கே போகுது, கடவுளுக்கு தேரதானா என்றது நமக்கு சிந்திக்க ஆரம்பித்தால் அங்கே அந்த செலவு வீண் செலவு இருக்குமா? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படுது, அதெல்லாம் சிந்தனை இல்லாதனால. சிந்தனை உடையவர்கள் சொன்ன சொற்களை புரிந்து கொள்ளாதனால. அதனால் இன்று முதல் நாம் சிந்திப்போம். சிந்தனையாளர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து உணர்ந்து உணர்ந்து அதில் நல்லதெல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். வாழ்க்கையில் உள்ள பொத்தல்களை அடைச்சிடும். அதனால் கஷ்டமும் நீங்கும் நஷ்டமும் நீங்கும். அந்த முறையில் உதாரணமாக ஒரு நாள் பார்த்தேன் பேப்பரில், கடவுளுக்கு முன்னால் அங்கி செய்து போடுறாங்களா, அங்கி முன்னால் ஆனால் அங்கி இதற்காக கடவுளுக்கு. மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு குளிர்னா கூட நம்ம துணி தான் எடுக்கிறோம், சால்வ் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் கடவுளுக்கு அங்கி தேவைதானா, குளிர்ந்தா எங்கு சித்த வெளியாக எல்லாவற்றிலையும் ஊடுருவி நிறைந்து அந்தந்த பொருளுக்கு தகுந்தவாறு இயக்க விளைவுகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மகாசக்தி. அதற்கு ஒரு நாளாகிய அங்கி தேவைதானா? அப்போ சிந்தனைக்கு வந்துட்டோம், சரியான முறையில் அந்த சிந்தனையில் தெளிவு வந்துடும், தேவையில்லை விட்டுடுறோம், நஷ்டம் இல்லையில்ல. இப்போ பொன்னால் அங்கி போட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த முறையில் ஒவ்வொன்றும் நாம் பார்த்து, நான் இப்போ மதங்களில் எத்தனையோ பேர் மத கடவுளை பற்றி பேசுகிறாங்க, நம்ம பின்பற்றி வர்றோம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதங்களை பற்றி மதத்தை பற்றிய ஒரு கருத்து தேவைதான். ஆனால் என்ன நின்று இருக்கிறது, என்ன போச்சுன்னு பாருங்க. கடவுளையும் விட்டுடுவான், எந்த மனிதனுடைய நன்மைக்காக
அதை பதிச்சால அவனையும் விட்டுடும், மனிதனையும் விட்டுட்டு கடவுளையும் விட்டுட்டு அந்த சடங்கை பிடிச்சிக்கிட்டு புதுங்கிக்கிட்டு இருப்பான் மனிதன். அப்போ நஷ்டம் தானே வரும். அந்த நஷ்டத்தை போக்கணும்னா, கஷ்டத்தை போக்கணும்னு சொன்னா சிந்தனை வேண்டும். உங்களுக்கே சிந்தனை செய்ய முடியலன்னு சொன்னா சிந்தித்து இதுவரையில வழிச்சு கொடுத்தாங்களே உண்மையை, அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும். இதை உணர்ந்து கொள்வதற்கும் நாம் பின்பற்றி பயனடைவதற்கும் உள்ள சிந்தனைக்கு இடமாக ஒரு காலத்தையும் இடத்தையும் ஏற்படுத்தி கொண்டது தான் இந்த கூட்டம். இவ்வாறு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சிந்தனை எடுத்துக்கொள்றோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள எல்லா துறைகளையும் பற்றி சிந்திக்கிறோம். ஐந்தொழுக்க பண்பாடு என்ற பெயரால தனி மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைபாடுகள் உள்ளது அதெல்லாம் போக்கிக் கொள்ளலாம். அதுல ஒன்று வருது, என்ன, என் உழைப்பாலும் அறிவினாலும் நான் செய்த பொருளை மாத்தான் நான் அதை கொண்டே நான் வாழ்வேன். அந்த மாதிரி எல்லாரும் வாழறாங்கன்னு வச்சுங்க, உலகத்துல குறைபாடு அல்ல. எந்த இடத்துல மனிதன் தேவை இருக்குதவனுக்கு, ஆனா அவனுக்கு உழைப்பினால பொருளை தேடிக்கொள்ள முடியலன்னு சொன்னா அந்த தேவையை யார் தலையில வைப்பான்? இன்னொருத்தன் தலையில் தான் வைக்கிறான். இந்த இடத்துல தான் குற்றங்கள் பிறக்கின்றன. அதனால நான் என்னுடைய உழைப்பினால அறிவினால நான் பொருள் தேடி அதை கொண்டே நான் வாழ்வேன். விலங்கினங்கள் எல்லாம் ஒரு உயிரை பிடிச்சு இன்னொரு உயிர் சாப்பிடும், தடுக்கவே முடியல. ஏ, தனக்கு வேண்டிய உணவை தான் தயார் செய்து கொள்ள தெரியாது. அதனால விலங்கினோம் அதான் இயற்கையாக செய்யுது. நாம் அப்படியா இருக்கிறோம், நீரையும் தண்ணியும் வைத்துக்கொண்டு எத்தனையோ உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருந்து, அப்படி இருந்து நாமும் அதே போல பிறர் உழைப்பையும் உடல் நலத்தையும் கெடுத்து நாம் வாழணுமா? இந்த ஒரே இடத்துல மனிதன் வந்துட்டான்னா போதும். அதுக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஐந்து ஒழுக்கத்தை சொல்றோம். அதுல சுருக்கமாக ஒன்றை எடுத்துக்கொள்ளணும், மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானரி. மானரின்னா அதாவது பெரிய ஒரு மதிப்புள்ள நெறி வழிபாடு. பிறருடைய மனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மனம் என்பது இறைநிலையும் இயக்கத்தினால ஏற்பட்ட அலையும் சேர்ந்துதான் மனமாக இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய மனம் வருந்தினால் அங்கு எந்த இறைநிலை இருக்கிறதோ அதுதான் நமக்கு இருக்கிறது. அந்த மன வருத்தத்தினாலே அங்கு அடையக்கூடிய நட்டம் இங்கேயும்மா வந்தாச்சு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா பிறருக்கு துன்பம் அளிக்க முடியுமா? முடியாது. உணராததுனால அது அவனுக்குத்தான் போது துன்பம்னு நினைக்கிறோம். அது உடலால அல்ல, உள்ளத்தால பார்த்தீங்கன்னா அறிவாக இருப்பது இறைநிலை. அதுக்கு துன்பமில்லாத நாம் வாழணும்னு சொன்னா மனதாலேயோ அல்லது உடலாலேயோ இன்னொருவருக்கு நான் துன்பம் அளிக்க மாட்டேன் இந்த முடிவை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவது சிரமமா மனிதனுக்கு? இல்லையே, அதை செய்யலாம். அந்த முறையில சிந்தனையை உயர்த்தி தனி மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பண்பாட்டை கொண்டு வருவோம். அதன் பிறகு சமுதாயத்தில் நீண்ட காலமா மனித குலம் வாழ்ந்து இடத்தாலும் காலத்தாலும் ஏற்படுத்திய கருத்து செயல்கள் இன்னைக்கு காலத்து ஒவ்வாது போனாலும் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது பாருங்க. இதை கழிக்கணும், சிந்தனையினால்தான் கழிக்க முடியும். எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ
அனுபவத்துக்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். இங்கே கஷ்டம் நீங்கி போச்சு, நஷ்டமும் நீங்கி போச்சு. இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுங்க. கஷ்டமும் நஷ்டமும் எப்படி வருதுன்னா, மனம் உடல் அதனுடைய இயக்கத்தன்மை உணர்ந்தனால, செயல் விளைவு உணராததுனால, இறைவனுடைய நீதி எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குள்ளாகவே ஒரு விளைவு வச்சிருக்கான் பாரு, அது தெரியாததுனால நாம் தவறுகளாக செய்கிறோம். சிந்தனையை செய்ய ஆரம்பிச்சா இந்த தவறுகளை நீக்கிக் கொள்ளலாம். யாராலும் முடியாதது, எல்லாராலையும் முடியும். இன்றையில இருந்து இதை ஒவ்வொருவரும் தொடங்கிக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் தேவையில்லாதது என்ன, துன்பம் தரக்கூடியவைகள் என்ன, எழுதிங்க. சரி, இதில் இந்த செயலை, இது துன்பம் தரக்கூடிய செயல், நாளையிலிருந்து செய்யவே மாட்டேன், உறுதி. அந்த உறுதிப்படி சில நாள் பழகிட்டா போதும், நாலு நாள் அஞ்சு நாள் பழகிட்டா அந்த பழக்கத்தினாலேயே பண்பாடு உருவாயிடும். அந்த முறையில் பழகி பாருங்க. ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளாக நம்மிடத்துல உள்ள தேவையில்லாத எல்லா பழக்க வழக்கங்களையும் அடைச்சொல்லணும், ஒதுக்கிடுவோம். பொத்தல் உள்ள பாத்திரத்தில் அந்த பொத்தலை அடைச்சிட்டா எப்படி பின்னால் தண்ணி போட்டோம்னா அப்படி நிற்குமோ, அதே போல இந்த சிந்தனையில் நாம் என்னென்ன நட்டமோ கட்டமோ தெரிந்து கொண்டு, இந்த மனதுக்கும் உடலுக்கும் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டேன், அதே போல் அவர்களும் செய்கிறாங்க இல்லையா சமுதாயத்தில். அந்த மாதிரி உலகம் முழுவதும் வந்ததுன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும் உலகம்? உங்கள் எல்லாரையும் நோக்கித்தான் கேட்கிறாரு. இப்போ ஒவ்வொருவரும் நாளையிலேருந்து எப்படி திரும்பிக் கொள்கிறோம், என்ன பிறருடைய உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு எல்லாரும் அதன்படியே வாழறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் உலகம்? எல்லாரும் சொல்லுவாங்க, சுலபமான வார்த்தையாக ஒன்று சொல்லுவாங்க, சொர்க்கம் போல இருக்கணும். ஏன்னா அது ஒன்று தான் யாரும் காணாதது. ஏன்னா சொர்க்கம் வந்து மனிதன் தேவையினால செருட்டி பண்ணலாம். யாரும் சொர்க்கம் செத்த பிறகுதானே உண்டாக்கும், செத்த பிறகு போய் சொர்க்கத்தில் இருந்து அனுபவிச்சுட்டு வந்து சொன்னவன் யாரு? அங்கே கழிச்சிடலாத அந்த சொர்க்கம் வேண்டாம், அமைதியாக நிம்மதியாக வாழலாம், திருப்தியாக வாழலாம், மன நிறைவோடு வாழலாம், அது போதும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாளையிலேருந்து கடைபிடிப்போம், எப்படி இருக்கும் பாருங்க, போதுமானது. இதுதான் சிந்தனையோர் வழிவாழ்வு என்று கூறி, இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையில் அடித்தளமாக உள்ளது இறைநிலை தான். அந்த இறைநிலையை தூண்டிவிட்டு அதுவே உங்களுக்கு அறிவாக இன்னும் முதல் கொண்டு செயல்படட்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க.